குரோதி வருடம் வைகாசி மாதம் 12 நாள் 25/5/2024 சனிக்கிழமை மாலை 6:58 வரை தேய்பிரை துவிதியை திதியும் பகல் 10:36 மணி வரை கேட்டை நட்சத்திரமும் சித்தயோகமும் உள்ள நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. நல்ல நேரம் காலை 9:30 மணியிலிருந்து 10:30 மணி வரையும் மதியம் 2 மணியிலிருந்து 3 மணி வரையும் கௌரி நல்ல நேரம் பகல் 12:30 மணியிலிருந்து 1:30 மணி வரையும் மாலை 6:30 மணியிலிருந்து 7:30 மணி வரையும் ராகு காலம் காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை குளிகை காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை யமகண்டம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை. இன்றைய தினம் சூலம் மேற்கு அதற்கு பரிகாரமாக வெல்லம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரேவதி மற்றும் அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தின கிரக நிலைகள் மேஷத்தில் புதன், ரிஷபத்தில் சூரியன் சுக்கிரன் குரு, கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் செவ்வாய் ராகு. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக புதனின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய கேட்டை, ரேவதி, ஆயில்யம் இந்த 3 நட்சத்திர அன்பர்களுக்கும் எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள தினமாக இன்றைய நாள் அமைகிறது. அவரவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறையில் வீடு, வாகனம், புதிதாக தொழில்களை துவங்குதல், கலைகளை பயில ஆரம்பித்தல், சீமந்தம், உளவு சார்ந்த பணிகளை மேற்கொள்வது போன்ற அனைத்து விதமான சுபகாரிய நிகழ்வுகளுக்கும் மிகப்பெரிய அளவில் அனுகூலத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரவல்ல ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாக மேற்சொன்ன 3 நட்சத்திர அன்பர்களுக்கும் இன்றைய நாள் விளங்கும். இன்றைய தினம் சனிக்கிழமை அப்படிங்கிற அமைப்பில் வழிபாடு விசேஷங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மதுரை ஸ்ரீ கூடல் அழகர் எடுப்புச் சப்பரம் சப்தாவர்ணம், அரியக்குடி ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் வெளிரதத்தில் திருவீதி உலா, ஸ்ரீ பழனி ஆண்டவர் பவனி வரக்கூடிய காட்சி. பொதுவாகவே இன்றைய தினம் சனிக்கிழமை அப்படிங்கிற தன்மைகளை மாலை வேளைகளில் பெருமாள் கோவிலில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது சிறப்பான அனுகூல பலனாக அமையும். பொதுவாக இன்றைய தினம் எது போன்றதொரு செயல்களை தொடங்கினால் அந்த செயல் சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது நீர்நிலைகள் கட்டுவதற்கு உகந்த நாள், சுரங்கம் சார்ந்த பணிகளை மேற்கொள்வதற்கு ஏற்ற தினம், ஆபரணம் செய்வதற்கு உகந்த தினம், பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஏற்ற நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம், ஏற்றுமதி வர்த்தக அமைப்புகளில் நல்லதொரு புகழ்பெற்று லாபத்தன்மையோடு அந்த வர்த்தகத்தை நடத்தி கொண்டிருப்பதற்கான கிரக சூழல்கள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, தனிநபர் ஜாதக அமைப்புகளில் 12 பாவகம் அதிக சுப தொடர்புகளோடு இருப்பது. இந்த 12 பாவகம் வெளிநாடு, வெளிமாநிலம், ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்களை சொல்லுகின்ற இடம் அப்படிங்கிற தன்மையில் இந்த பாவகம் வலுத்திருக்கின்றவர்கள் ஏதாவது ஒரு துறைகளில், அதாவது எந்த துறையாக வேண்டுமானாலும் இருக்கலாம், அதில் வந்து ஏற்றுமதி எக்ஸ்போர்ட்னு சொல்லக்கூடிய அமைப்புகளில் மிக புகழோடு மேலோங்கி நல்ல விதமான வியாபார வர்த்தக துறையில் அனைவராலும் புகழப்படுகின்ற ஒரு உயர்நிலையில் இருப்பார்கள். இதற்கு அவர்களுடைய ஜனன ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதி வலுவோடு லக்ன யோக திசைகளும் சரியான பருவத்தில் நடப்பது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. நன்றி. இலவச வேத ஜோதிடம் முகநூல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தினசரி இலவச பலன் சொல்லுகின்ற அமைப்புகளுக்காக நிறைய அன்பர்கள் கேள்வி கேட்டு வருகின்ற சூழல்களில் முழுமையாக பிறந்த நாள் விவரங்களை யாருமே சரியாக பதிவிடாத சூழலில் பலன் தர இயலாத அப்படிங்கிறது மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக தெரிவித்துக் கொள்கின்றோம். அதாவது பிறந்த நாள், பிறந்த தேதி விவரங்கள், பிறந்த இடம், உங்களுக்கான ஜாதக ரீதியான கேள்விகள் என்ன, இது போன்றதொரு முழுமையான கேள்விகள் இருக்கின்றவர்களுக்கு தான் பலன்கள் தேர்வு செய்து வாரம் ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பார்த்துட்டிங்கன்னா காலை வேளையில் ஆடியோ வடிவில் அனைவருக்குமான சந்தேக அமைப்பான விஷயங்களை முழுமையாக தொகுத்து ஆடியோவில் உங்களுக்கு வெளியிடுகின்றோம். அந்த சூழல்களில் நீங்கள் கேட்கின்ற கேள்வி தெளிவாக இருக்க வேண்டும், புரியும் வண்ணம் இருக்க வேண்டும். பிறந்த நாள் விவரங்கள் முழுமையாக இருப்பது நல்லது. பணம் செலுத்தி பார்க்க இயலாத நிலையில் இருக்கின்ற அன்பர்களுக்காக இந்த சேவை தொடர்ச்சியாக நாங்கள் செய்து வருகின்ற சூழலில் உங்களுடைய ஒத்துழைப்பு மிகப்பெரிய அளவில் எங்களுக்கு உற்சாகத்தையும் ஒரு உத்வேகத்தையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு பிறந்த நாள் விவரங்களை மிக தெளிவாக முழுமையாக பதிவிட்டு உங்களுக்கான ஜாதக பலன்களை தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி. மேஷ ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுடைய செயல்பாடுகள் அனைவராலும் கவனிக்கத்தகுந்த வகையில் ஒரு சிறப்பினை பெறுகின்ற நாளாக நல்லதொரு பெயரும் புகழும் ஏற்படக்கூடிய தினமாக இன்றைய நாள் விளங்கும்.
முழுமையாக கோபமும் பிடிவாத குணமும் குறைந்திருக்கின்ற சூழல்ல ராசியிலேயே அமர்ந்திருக்கின்ற புதன் உங்களுடைய நிதானத்தையும் அனைத்தையும் சாதுரியமாக எதிர்கொள்ளுதல், சிக்கலான பிரச்சனைகளை சமாளித்தல் போன்ற மிக அனுகூலமான வேலைகளையெல்லாம் செய்து அனைவராலும் பாராட்டு பெறக்கூடிய நாளாக மேஷராசிக்காரர்கள்தானா என்று எண்ணக்கூடிய அளவில் உங்களுடைய நிதானமும் பொறுமையும் அனைவராலும் கவனிக்கப்படக்கூடிய தினமாக இன்றைய நாள் இருக்கும். குடும்ப பாவகம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் பாவகத்தில் இருக்கின்ற சூரியன், சுக்கிரன், குரு போன்ற மூன்று கிரகங்களுமே தன உறவுகளில் நிறைவான அனுகூலத்தை நிச்சயமாக தருவார்கள். குறிப்பாக சுக்கிரனுடைய ஆபரண வியாபாரம் என்று சொல்லக்கூடிய வெள்ளி நகை மற்றும் தங்க நகை வியாபாரம் சார்ந்த தொழில் அமைப்புகளில் இருக்கின்ற மேசராசியினர் நல்லதொரு நிறைவான ஆதாயத்தை அடையிருக்கின்றீர்கள். குறிப்பாக சிக்கலோடு இருந்து வந்த பங்காளி வகை உறவுகளில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும். பூர்வீக சொத்துக்களை பிரிப்பதில் சரியான முறையில் பங்கு பாகங்கள் கிடைக்கப் பெறுகின்ற தினமாகவும் மேசராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் அமைகிறது. வெளியூர், வெளிமாநிலம், ஏற்றுமதி, இறக்குமதி, வர்த்தக தொழில் அமைப்பினர் கணிசமான லாபத்தன்மைகளை பெற இருக்கின்றீர்கள். திருமண வயதில் திருமணமாகாமல் தொடர்ந்து தடை ஏற்பட்டு வந்து கொண்டிருக்கின்ற மேசராசியைச் சேர்ந்த இளைஞர்கள், பெண்மணிகள் அனைவருக்குமே சரியான முறையில் வரன் அமைவதற்கான கிரக சூழல்கள் உள்ள நாளாகவும் இன்றைய நாள் அமையும். வெளியூரிலிருந்தும் தூரதேசத்திலிருந்தும் நல்ல செய்திகள் வருகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. நீண்ட நாட்களாக முடியாமல் இழுபறியாக இருந்து வந்த சில நிகழ்வுகள்லாம் நல்ல விதமாக இன்றைய தினம் முடிவை எட்ட இருக்கின்றது. உங்களுக்கு எதிராக நடந்து வந்த சில அனுகூலமில்லாத சதி செயல்கள் அனைத்துமே உங்களுடைய எதிரிகளாலோ இல்லை நண்பர்கள் என்று நீங்கள் நினைப்பவர்களாலோ இருந்து வந்த சிக்கல்கள், அவர்களால் உங்களுக்கு ஏற்பட்டு வந்த தொந்தரவுகள் அனைத்தும் முழுமையாக விலகுகின்ற சிறப்பு வாய்ந்த நாளாக, அனைத்திலும் வெற்றி கிடைக்கின்ற தினமாக மேசத்திற்கு இன்றைய தினம் அமையும். விருப்பம் நிறைவேறுகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றம் நிகழ்கின்ற தினமாகவும், பரணி நட்சத்திர அன்பர்கள் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்கின்ற தினமாகவும், கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பாராத வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கின்ற நாளாகவும் இன்றைய தினம் அமைகிறது. ரிஷப ராசி அன்பர்களே, ரிஷபத்திற்கு வலிமையான கிரக சூழலோடு இன்றைய தினம் துவங்குகிறது. சூரியன், சுக்கிரன், குரு இந்த மூன்று கிரகங்களும் ராசியிலேயே வலுப்பெற்றிருக்கின்ற தன்மை ராசி ஒளிபெறுகிறது அப்படிங்கிறதாலையும், உங்களுடைய பர்சனாலிட்டி என்று சொல்லக்கூடிய உங்களுடைய அனைத்து விதமான செயல்பாடுகளையும் நீங்களே ஒழுங்குபடுத்திக் கொள்கின்ற ஒரு சிறப்பு வாய்ந்த தினமாக ரிஷபத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. பருவ வயதில் இருக்கின்ற ரிஷபராசியைச் சேர்ந்த ஆண் பெண் இருபாளருக்குமே காதல் போன்ற நிகழ்வுகளில் மிக அனுகூலமான தன்மைகள் நிகழ இருக்கிறது. நீண்ட நாட்களாக வராமல் இழுபறியாக இருந்து வந்த தன உறவுகள் நிறைவான சூழலோடு திரும்ப கிடைக்க இருக்கிறது. குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் உங்களுடைய மதிப்பு பன்மடங்கு உயரப்போகிறது. வீட்டுக்குள் இருந்து வந்த சிறு சிறு மன வருத்தங்கள், வேதனைகள் நீங்க போகிறது. இந்த ராசியைச் சேர்ந்த கணவன் மனைவிக்கிடையே பிரியமும் சந்தோஷமும் அதிகரிக்கின்ற நாளாக இன்றைய நாள் அமையும். நீண்ட நாட்களாகவே ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு ஒன்று நடக்கிறதுல தொடர்ந்து தடை இருந்து வந்தது. அந்த நிகழ்வுகளில் இருந்து வந்த தடை நீங்கி நல்ல விதமாக காரிய வெற்றி கிடைக்கின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கும். புதிதாக கடன் வாங்குகின்ற நிகழ்வுகளை ரிஷபராசியினர் முழுமையாக தவிர்ப்பதும், ஏற்கனவே கடன் வாங்கியிருக்கவர்களுடனான விஷயங்களை கூடுமானவரை குறைத்துக் கொள்வதும் நல்லது. எந்த நிலையிலும் ஆரோக்கிய விஷயத்தில் அதிக அக்கறை செலுத்துங்கள். வெளியூர், வெளிமாநில பயண வாய்ப்புகள் உங்களுக்கு நல்லதொரு அனுகூலத்தை இன்றைய தினம் நிச்சயமாக தர இருக்கின்றது. ஆன்மீக தொடர்புகள் அதிகரிக்கின்ற சூழல்களும் உண்டு. நெருங்கிய உறவினர்களுக்கிடையே இருந்து வந்த மன வேறுபாடுகள், மனக்கசப்புகள் நீங்குகின்ற தினமாக இன்றைய நாள் அமையும். வேறு மத மொழி இனம் பேசக்கூடிய சகோதரர்களால் உங்களுக்கு சிறு சிறு இடையூறுகள் இருக்குங்கிறதால அவர்களிடத்திலிருந்து விலகி இருப்பது நல்லது. எந்த சூழலிலுமே இளைய சகோதர, மூத்த சகோதர உறவுகள் உங்களுக்கு பெருமளவு உதவியாக இருக்கின்ற மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த நாளாக ரிஷபராசியைச் சேர்ந்த அனைத்து துறை அன்பர்களுக்குமே இன்றைய நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றம் நிகழ்கின்ற நாளாகவும், ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு உறுதியோடு செயல்பட்டு வெற்றி காண்கின்ற நாளாகவும், மிருகசேஷ நட்சத்திர அன்பர்களுக்கு தொட்டது துளங்குகின்ற தினமாகவும் இன்றைய நாள் அமையும். மிதுன ராசி அன்பர்களே, வலிமையான சூழலோடு மிதுனத்திற்கு லாபஸ்தானத்தில் ராசிநாதன் அமர்ந்திருப்பது மிகச்சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. கூடுதலாக 11 இடமும் வலிமையாகவே இருக்கிறது. 12 பாவகம் அதிக வலிமை பெற்றாலே
சுபகாரிய நிகழ்வுகளுக்காக நிறைய சுப விரய செலவுகள் நாம் நினைப்பதை விட பல மடங்கு அதிகரிக்கின்ற தன்மைகள். அதாவது புதிதாக வீடு வாகனம் வாங்குவது, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற உங்களுடைய குழந்தைகளுடைய திருமணமோ தங்கை அக்கா போன்றவர்களுடைய திருமணத்திற்காக நிறைய செலவுகளை செய்வதற்கான தன்மைகளும் சூழல்களும் இன்றைய தினம் ஏற்பட இருக்கின்றது. அதன் மூலமாக குடும்பத்தில் திருமணம் சுபகாரிய உறுதிவார்த்தை சொல்லப்படக்கூடிய மகிழ்ச்சி வாய்ந்த தினமாகவும் இன்றைய நாள் அமையும். நீண்ட நாட்களாக பணப்புழக்கத்தில் இருந்து வந்த சில சிக்கல்களும் தடைகளும் நீங்கக்கூடிய நாளாகவும், வரவேண்டிய தனவரவுகள் நிறைவாக கிடைக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமையும். இளைய சகோதர உறவுகள் வலுப்பெறும். கூடுதலாக உங்களுடைய தைரியம் வீரியம் மேம்படும். நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் சரியான இடத்திலிருந்து கிடைப்பதற்கான தன்மைகளும் இருக்கிறது. குறிப்பாக இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் விளையாட்டு போன்ற துறைகளில் சில சாதனைகளை புரிகின்ற தன்மைகளும், நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுகளை எட்டக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். கலைத்துறையினர் மாறுபட்ட புகழை இன்றைய தினம் நிச்சயமாக அடையிருக்கின்றீர்கள். தாய் மற்றும் தாயாதி வகை உறவுகளாலும் தகப்பன் வகை உறவுகளாலும் மகிழ்ச்சியான அனுபவங்களை பெறக்கூடிய தினமாக இன்றைய நாள் அமையும். பெருமளவிலான கிரகசூழல்கள் அனைத்தும் ராசிக்கு யோகம் புரிகின்ற தன்மையில் இருக்கிறதால மிதன ராசியினருக்கு தொட்டது துழங்குகின்ற தன்மைகள் நிறைவாகவே இருக்கிறது. இருப்பினும் பத்தாம் இடத்தில் அவயோகி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ராகுவோடு இணைந்திருக்கிறதால சுயதொழில் புரிகின்ற மிதன ராசியினர் புதிய முதலீடுகள் சார்ந்த விஷயத்தை ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து அதற்கு பின்பு அந்த முதலீடை மேற்கொள்வது சிறப்பான தன்மையாக இருக்கும். பெருமளவு உங்களுக்கு அனைத்திலும் நிறைவு நிறைந்த நாளாகவே இன்றைய நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மிருகசேஷ நட்சத்திர அன்பர்களுக்கு லாபம் அதிகரிக்கின்ற நாளாகவும், திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் மேம்படுகின்ற நாளாகவும், புனர்பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு புரிதல் மேம்படக்கூடிய தினமாகவும் இன்றைய நாள் அமைகிறது. கடக ராசி அன்பர்களே, தொடர்ச்சியாக அதே இடத்தில் அதாவது 5ஆம் இடத்திலேயே சந்திரன் கேட்டை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். திரைய விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய புதனின் சாரத்தில் இன்றைய தினம் ராசிநாதன் சஞ்சரிப்பது கூடுதல் நலனாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் நல்லவிதமாக கிடைக்கின்ற சூழல்களும், வெளியூர் வெளிமாநிலம் ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகத்தில் குறிப்பிடத்தகுந்த அனுகூலத்தை நிறைவாக பெறுகின்ற தினமாகவும் இன்றைய நாள் அமையும். இளைய சகோதர உறவுகள் வலுப்பெறும். நெருங்கிய உறவுகளோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும். சொந்த ஊரை விட்டு வெளியூரில் வந்து பணியாற்றுகின்ற இந்த ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு சொந்த ஊர் செல்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய நாளாகவும், கூடுதலாக சமூகத்தில் நல்லதொரு உயர் அந்தஸ்தில் இருக்கின்ற அன்பர்களுடைய சந்திப்பும் அவர்களின் மூலமாக சில உயர்வுகளும் கிடைக்கப் பெறுகின்ற தினமாகவும் கடகத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. சூரியன் அதிக சுபத்தன்மையோடு இருக்கிறதால குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது. சுபகாரிய நிகழ்வுகள் உறுதிவார்த்தை சொல்லப்படும். கூடுதலாக பணப்புழக்கத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் தடைகள் முழுமையாக விலகுகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. 9ஆம் பாவகத்தில் புதன் தனித்த நிலையில் அமர்ந்திருக்கிறதால கடகராசியைச் சேர்ந்த கல்வியாளர்கள் என்று சொல்லக்கூடியவங்க, அதாவது கல்வி நிறுவனங்கள் வைத்து நடத்துகின்றவர்கள், குறிப்பாக ஆட்சி ஆபீஸ் வங்கிப்பணி போன்ற துறைகளில் இருக்கிறவங்கள்லாம் நிறைவான ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்த்த நல்லதொரு வாய்ப்பையும் பெறுகின்ற நாளாக இன்றைய நாள் அமையும். அனைத்து கிரக சூழல்களுமே உங்களுக்கு வலிமை பொருந்தியதாக இருக்கின்ற தன்மைகளில் ராஜயோகாதிபதி செவ்வாய் மட்டும் ராகுவோடு இணைந்திருக்கிறதால் சகோதர உறவுகளோடு சற்று கவனமாக இருங்கள். விட்டு கொடுத்து அனுசரித்து போவது சிறப்பு. கூடுதலாக ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் போன்ற கட்டிடம் சார்ந்த தொழில் அமைப்புகளில் சுயதொழில் புரிகின்ற கடகராசியினர் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது சிறப்பான சூழலாக இருக்கும். மற்றபடிக்கு ராசியின் யோகம் புரிகின்ற கிரகங்கள் எல்லாம் வலுவான முறையில் சஞ்சாரம் செய்வதால் அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். புனர்பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் மேம்படுகின்ற நாளாகவும், பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலமான தன்மைகள் உள்ள தினமாகவும், ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்ப்புகள் விலகக்கூடிய தினமாகவும் இன்றைய நாள் அமைகிறது. சிம்ம ராசி அன்பர்களே, நிர்வாகம் போன்ற உயர் பொறுப்புகளில் இருக்கின்ற இந்த ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் நிறைய அனுகூலமான சூழல்கள் உண்டு. தனியார் மற்றும் அரசு துறைகளில் CEO போன்ற மிக உயர் பதவியில் இருக்கின்ற இந்த ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் மருத்துவம் மற்றும் காவல் பணி, இராணுவம் போன்ற துறைகளில் தலைமை பொறுப்பில் இருக்கின்ற அனைத்து சிம்மராசியினருக்கும்
நிறைவானதொரு அனுகூலம் சிறப்பாக கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய நாள் அமையும். அனைத்து நிலைகளிலுமே தன லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய புதனும் வலுவாக இருக்கிறதால பணத்தனப்புழக்கங்களும் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்வுகள் உறுதி வார்த்தை சொல்லப்படும். அனைத்திலும் நிறைவும் வெற்றியும் கிடைக்கக்கூடிய ஏற்றம் மிகுந்த நாளாக இன்றைய நாள் அமைகிறது. குறிப்பாக உயர்கல்வி பயிலுகின்ற மாணவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்துல படிப்பதற்கான தன்மைகள், நல்லதொரு ஆராய்ச்சி கல்வியில் இருக்கின்ற மாணவர்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய சூழல்கள் எல்லாம் மிக வலிமையாகவே இருக்கிறது. குழந்தைகளின் மூலமாக ஒரு சில அனுகூலங்களும் புகழையும் அடைய இருக்கின்றீர்கள். எதிர்ப்பு தன்மைகள் குறையும், எதிரிகளுடைய தொந்தரவுகள் நீங்கும், ஆரோக்கிய மேம்பாடு அடையும். வீடு வாகனம் வாங்குவதற்காக நீங்கள் வங்கியில் எதிர்பார்த்திருந்த அந்த வங்கி கடன் அப்படிங்கிறது இயல்பாக கிடைப்பதற்கான சூழல் மிக வலிமையாகவே இருக்கிறது. இந்த ராசியைச் சேர்ந்த கணவன் மனைவி உறவுகளை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போவதும், தொழில் பங்குதாரர்கள் வாழ்க்கை துணைவரோடு சில முரண்பட்ட தன்மைகள் ஏற்படலாம் அப்படிங்கிறதால் அனுசரித்து போவதும் சிறப்பான சூழலாக இருக்கும். எந்த நிலையிலும் மூத்த இளைய சகோதர உறவுகளில் எந்த விதமான சிக்கல்களும் இல்லாத ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. விரையாதிபதி சந்திரன் திக்பலத்தோடு நான்காம் இடத்தில் மிக சுபத்தன்மையோடு சஞ்சரிக்கிறதால வெளிநாட்டு பயணங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். உங்களுடைய ஆன்மீக சிந்தனைகளுக்கு அனைத்திலும் உதவியாக இருக்கின்ற நண்பர் கிடைக்கப் பெறுவார்கள். ஆன்மீக யாத்திரை செல்லக்கூடிய அமைப்புகள் எல்லாமே சிம்மராசியின் இருக்கின்ற தினம் வலுவான சூழலாக அமைகிறது. நற்செய்தி கிடைக்கின்ற நாளாக சிம்மத்திற்கு இன்றைய நாள் அமையும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஆசைகள் நீங்குகின்ற நாளாகவும், பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகுகின்ற தினமாகவும், உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு தொட்டது துளங்குகின்ற நாளாகவும் இன்றைய நாள் அமைகிறது. கன்னியா ராசி அன்பர்களே, லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் மூன்றாம் பாவகத்தில் வலிமையோடு அமர்ந்திருக்கின்ற தன்மை, சுயதொழில் புரிகின்ற கன்னிராசியினருக்கு லாபத்தன்மைகளில் பெரிய அளவிலான மாறுபாடுகள் எதுவும் இல்லாத ஒரு சிறப்பு வாய்ந்த தினமாகவே இன்றைய நாளும் அமையிருக்கின்றது. கூடுதலாக 12 குடையவன் அதிக சுபத்தன்மை பெற்று விளங்குவதால சுப செலவுகள் நீங்கள் நினைப்பதை விட அதிகரிக்கும். தன வரவு அப்படிங்கிறது அந்த அளவுக்கு நிறைவாக இருக்காது. இருந்தாலும் சுப விரயங்கள் மேம்படுங்கிறதால அனாவசிய செலவுகளை தவிர்ப்பது நல்லது. கூடுமானவரை இரண்டாம் இடத்தை வலுவாக ராசிநாதன் பார்க்கிறதால உங்களுடைய பேச்சிற்கு மதிப்பு மரியாதையும் மேம்படும். அதே நேரத்தில் ஜாமீன் கையெழுத்திடுவது, அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு பண உதவி செய்வது போன்ற விஷயங்களை முழுமையாக தவிர்ப்பதும் சிறப்பு. எந்த நிலையிலுமே பணம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். விலை உயர்ந்த பொருட்களை ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு எடுத்துச் செல்கின்ற அது போன்றதொரு பணி உத்தியோக அமைப்பில் இருக்கின்ற கன்னிராசிக்காரர்கள் கவனமாக இருங்கள். ஏதாவது ஒரு பொருள் இழப்பு தவறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதால உங்களுடைய பணிகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய தினமாக இன்றைய நாள் அமையும். இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு நினைத்தபடி ஆடை ஆபரண சேர்க்கை கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்கிறது. மாணவர்களுக்கு எதிர்பார்த்த வண்ணம் படிக்கின்ற சூழல் அமைகின்ற தன்மைகளும், குழந்தைகளினுடைய ஆரோக்கியம் சாதகமில்லாமல் இருந்து வந்த தன்மையில் குழந்தைகளினுடைய ஆரோக்கியம் மேம்பாடு அடைகின்ற நாளாகவும் கன்னிராசியைச் சேர்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் அமையும். குறிப்பிடத்தகுந்த ஒரு நல்ல பலனாக 5 இடமான அதிர்ஷ்ட பாவகத்தை குரு பார்க்கிறதால குலதெய்வ கருணையும் மற்றும் எதிர்பாராத ஒரு சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் கன்னிராசி என்பவர்கள் இன்றைய தினம் பெற இருக்கின்றீர்கள். தைரியம் வீரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கின்ற நாளாக, அனைத்திலும் வெற்றியும் தொட்டது துளங்குகின்ற சிறப்பு வாய்ந்த தன்மையுள்ள நாளாக கன்னிராசிக்கு இன்றைய நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு எண்ணங்கள் வெற்றியை தருகின்ற நாளாகவும், அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலமான தன்மைகள் உள்ள தினமாகவும், சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு பெருமளவிலான மாற்றங்கள் நிகழ்கின்ற நாளாகவும் இன்றைய நாள் அமைகிறது. துலாம் ராசி அன்பர்களே, துலாத்தினருக்கு மாறுபட்ட கிரக சூழலோடு இன்றைய நாளும் துவங்குகிறது. 7 பாவகத்தில் பாக்கியாதிபதி புதன் அமர்ந்து பாவகத்தை தொடர்பு கொள்கின்ற தன்மை, கூடுதலாக 10 குடைய சந்திரன் தனபாவகத்தில் வலிமையாக அமர்ந்திருக்கின்ற நிகழ்வு, 6 பாவகம் மட்டும் அனுகூலம் இல்லாமல் இருக்கின்ற தன்மை, இவை எல்லாமே உங்களுக்கு பார்க்கும் பொழுது துலாத்தினுடைய பெரும்பாலான யோகம் புரிகின்ற கிரகங்கள் மிக அனுகூலமாக சஞ்சாரம் செய்வதால் செய்தொழிலாகட்டும், உத்தியோகத்தில் இருக்கின்ற துலாம் ராசியினராகட்டும் நிறைவான தன்மையும் மகிழ்ச்சியான சூழலையும் பெற இருக்கின்றீர்கள். ஒரு குறிப்பிடத்தகுந்த பலனாக துலாம் ராசியைச் சேர்ந்த பருவ வயதில் இருக்கின்ற ஆண் பெண் இருபாலருக்குமே திருமணம் உறுதி வார்த்தை சொல்லப்படுவது, நினைத்தபடியான விரும்பிய காதல் திருமணங்கள் கைகூடி வரக்கூடிய தன்மை போன்ற சிறப்புகள் எல்லாம் உள்ள நாளாக இன்றைய நாள் அமையும்.
எந்த சூழலிலும் இளைய சகோதர சகோதரி வகை உறவுகளோடு மன வருத்தங்கள் ஏற்படும், கவனமாக இருங்கள். கலைத்துறை என்பர்களுக்கு முன்னேற்றம் நினைத்தபடி இருக்காது அப்படிங்கிறதால ஒவ்வொன்றுக்கும் அதிக முயற்சிகளை செய்ய வேண்டிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது. ஆறாம் பாவகத்தில் செவ்வாயும் ராகுவும் இணைந்திருக்கின்ற சூழல் சரியில்லை அப்படிங்கிற தன்மையில் நாம் கடந்த ஒரு சில வாரங்களாக பார்த்து வருவதைப் போல ஆரோக்கிய விஷயத்திலும் சரி, கடன்காரர்களுடைய அமைப்பிலும் சரி, எதிரிகளுடைய விஷயத்திலும் ரொம்ப கவனமாக இருந்து ஒதுங்கி இருப்பதும், வீண் கோபதாபங்களை தவிர்த்து நிதானத்தோடு செயல்படுவதும் துலாத்திற்கு மிக உயர்ந்ததான பலன்களை ஏற்படுத்தி தரும். நெருங்கிய உறவினர்களோடு இருந்து வந்த மனக்கசப்புகள் படிப்படியாக விலகுகின்ற நாளாகவும், தாய்மாமன் வகை உறவுகளால் எதிர்பார்த்த அனுகூலங்களை நிறைவாக பெறுகின்ற தினமாகவும் இன்றைய நாள் அமைகிறது. குறிப்பாக இந்த ராசியைச் சேர்ந்த வயதில் மூத்த பெரியவர்களெல்லாம் அவரவர்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்துவதும் நல்லது. வீட்டில் இருக்கின்ற பெற்றோர்களினுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு நிறைவான மன சந்தோஷத்தையும் நிம்மதியையும் தருகின்ற நாளாக, துலாம் ராசிக்காரர்களுக்கு நினைத்தது நடக்கின்ற தினமாக இன்றைய நாள் அமையும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலம் அதிகரிக்கின்ற நாளாகவும், சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு கவலைகள் விலகுகின்ற தினமாகவும், விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு நினைத்தது நடக்கின்ற தினமாகவும் இன்றைய தினம் அமைகிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிகத்திற்கு ராசியில் பாக்கியாதிபதி வலிமையாக அமர்ந்திருப்பதும், ராசியோடு குரு, சுக்கிரன், சூரியன் போன்ற ராசியின் யோகம் புரிகின்ற கிரகங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக கடந்த ஒரு சில வாரங்களாகவே தொடர்பு கொள்வதும் மிக வலிமை வாய்ந்த தன்மையாக பார்க்கப்படுகிறது. தொட்டது துளங்குகின்ற அனைத்திலும் அதிர்ஷ்டங்கள் தேடி வரக்கூடிய நாளாக இன்றைய தினமும் விருச்சிகத்திற்கு சிறப்பு வாய்ந்த நாளாகவே அமையிருக்கின்றது. நான்காம் பாவக சனி 5 செவ்வாய் ராகு சஞ்சாரங்கள் மட்டும் அனுகூலத்தை தராது. குறிப்பாக குழந்தைகளினுடைய ஆரோக்கிய நலனில் அக்கறை செலுத்துங்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நம்ப வேண்டாம். குலதெய்வ வழிபாடுகளை சரியாக மேற்கொள்வது நல்லது. கூடுமானவரை சனி சாதகமில்லாமல் இருக்கிறதால ஆட்டோமொபைல், இரும்பு, மெக்கானிக்கல், விவசாயம், கால்நடை, கருப்பு நிறப் பொருள்கள், பெட்ரோலியம் போன்ற துறை அமைப்புகளில் சுயதொழில் புரிகின்ற விருச்சிக ராசியினர் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. மற்றபடி அரசியல்வாதிகளாகட்டும், அரசு துறையில் பணியாற்றுகின்ற விருச்சிக ராசியினராகட்டும் நல்ல புகழையே அடையிருக்கின்றீர்கள். கூடுதலாக வெளியூர் வெளிமாநில பயணங்கள் சிறப்பான அனுகூலத்தை தேடித்தரும். தாய் தகப்பன் வகை உறவுகளால் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகரிக்கின்ற தன்மைகள் மிகச் சிறப்பாகவே இருக்கிறது. ஆறாம் பாவகம் அதிக வலிமையோடு இருக்கிறதால உத்தியோகத்துறையினர் உயர்வினை அடையிருக்கின்றீர்கள். அதிலும் குறிப்பாக வங்கி, ஆசிரிய பணி போன்ற துறைகளில் இருக்கிறவர்களுக்கு சிறப்புகள் அதிகரிக்கின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கும். உங்களுடைய தைரியம் அனைவராலும் பாராட்டப்படக்கூடிய சூழல்கள் வலிமையாகவே இருக்கிறது. எந்த நிலையிலும் ஆரோக்கிய நலனில் கூடுதல் அக்கறை செலுத்துங்கள். வெளியிடங்களில் உணவு அருந்துவதை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக விஷயங்களிலும் அதிகமாக மனம் ஈடுபடக்கூடிய சூழல்கள், யோகா, தவம், தியானம் போன்ற எண்ணங்களும் சிந்தனைகளும் அதிகரிக்கின்ற நாளாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமையும். எந்த நிலையிலுமே அனைத்திலும் நீங்கள் நினைத்தது நடக்கின்ற நிறைவான நாளான முயற்சி மேம்படுகின்ற நாளாக இன்றைய நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு பிரியம் அதிகரிக்கின்ற நாளாகவும், அனுசம் நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கின்ற நாளாகவும், கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றம் நிகழ்கின்ற தினமாகவும் இன்றைய நாள் அமைகிறது. தனுசு ராசி அன்பர்களே, உத்தியோக மேன்மை அடையக்கூடிய நாளாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. அதாவது அரசு பணி, தனியார் பணி எதில் இருக்கின்ற அன்பர்களாக இருந்தாலும் தனுசு ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு நிறைவான அனுகூலங்கள் பணியிடத்தில் நிச்சயமாகுண்டு. நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த பணி உயர்வு, பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு போன்ற சாதகமான நிகழ்வுகள் எல்லாம் நடக்கக்கூடிய நாளாக தனுசு ராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. எந்த நிலையிலும் பெருமளவு கோபத்தை தவிர்த்து நிதான போக்கோடும் ஆன்மீக சிந்தனையோடும் இருக்கின்ற உங்களுக்கு தெய்வ அருளும் நிறைவாக கிடைக்கக்கூடிய நாளாக, பெற்றோர்களின் ஆசீர்வாதம் நிரம்ப உள்ள தினமாக இன்றைய நாள் அமையும். பங்காளி வகை உறவுகளோடு இருந்து வந்த பகைமைகள் நீங்கும். நெருங்கிய உறவுகளோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் குறையும். பூர்வீக சொத்துக்களை பிரிப்பதில் இருந்து வந்த சிக்கல்கள் விடுபடுகின்ற நாளாக இன்றைய நாள் அமைகிறது. இளைய சகோதர உறவுகள் வலுப்பெறக்கூடிய தன்மைகளும் உண்டு. உங்களுடைய தைரியம், வீரியம், எண்ணம், சிந்தனை, செயல்பாடுகள் அனைவராலும் பாராட்டப்படக்கூடிய வண்ணம் இருக்கிறது. மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் தன்மை அதிகரிக்கின்ற சூழல்களும், எதிர்பார்த்த இடத்துல படிப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கப்பெறுகின்ற நாளாக
இன்றைய நாள் அமைகிறது. எந்த நிலையிலும் ஆரோக்கிய நலனின் தனுசு ராசிக்காரர்கள் அதிக அக்கறை செலுத்துவது நல்லது. எதிரிகளிடமிருந்து விலகி இருப்பதும் கடன் தொந்தரவுகள் அதிகரிக்குங்கிறதால கவனமாக இருப்பதும் நல்லது. கூடுமானவரை புதிய கடன் வாங்குகின்ற விஷயங்களை தவிர்த்து விடுங்கள். சுயதொழில் புரிகின்ற தனுசு ராசிக்காரர்களுக்கு லாபத்தன்மைகள் மேம்படும். கணவன் மனைவி உறவுகள் மகிழ்ச்சியடையும். நெருங்கிய நண்பர்கள் தொழில் பங்குதாரர்களால் நல்லதொரு அனுகூலமான தன்மைகள் இருக்கிறது. எட்டாம் பாவகத்திற்கு பாவ தொடர்புகள் இல்லாத சூழலில் வெளிமாநிலம் வெளிநாடு பயணங்களாலும் நிறைவான அனுகூலத்தை தனுசு ராசியினர் பெற இருக்கின்றீர்கள். பெருமளவு சிக்கல்கள் எதுவும் இல்லாத நாளாகவே தனுசு ராசிக்கு பாராட்டு நிறைந்த தினமாக இன்றைய நாள் அமையும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிகழ்கின்ற நாளாகவும், பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு கவனத்தோடு இருப்பதும் நல்லது. உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு சிந்தனையில் உயர்வு பிறக்கின்ற நாளாக இன்றைய நாள் அமைகிறது. மகர ராசி அன்பர்களே, ராசியினுடைய 9-10 அதிபர்கள் வலிமையோடு இருந்தாலும் இரண்டாம் இடமான தன பாவகத்தில் தனித்த நிலையில் சனி அமர்ந்திருக்கிறதால குடும்பம் தனம் வாக்கு இந்த 3 விஷயங்களிலும் நீங்கள் கவனத்தோடு இருப்பது நல்லது. நீங்கள் பேசுகின்ற பேச்சே உங்களுக்கு சிக்கல்களை ஏற்படுத்தும். தேவையில்லாத பேச்சுக்களை பேசுவதும் சந்தேகப்படுகின்ற நபர்களிடத்தில் உங்களுடைய எந்த விதமான தொழில் சார்ந்த குடும்ப ரகசிய விஷயங்களை பகிர்வதை தவிர்ப்பது நல்லது. ஜாமீன் கையெழுத்திடுவதோ பண உதவி செய்வதையோ இல்லை, அனைத்து நிலைகளிலுமே உறுதி வார்த்தை சொல்லுகின்ற அமைப்பு போன்ற அனைத்து நிகழ்வுகளையும் தவிர்ப்பது நல்லது. இரண்டாம் இடத்திற்குண்டான அனைத்து சிக்கல்களும் நிரம்பி இருக்கிறதால குடும்பத்தில் இன்னொருவருடைய தலையீட்டின் மூலமாக சிறு சிறு சண்டைகளும் மன வருத்தங்களும் நிகழ்வதற்கான சூழல்களும் இருக்கிறதால பொறுமையோடும் நிதானத்தோடும் கோபம் தவிர்த்திருப்பதும் மகரத்திற்கு உகந்ததான சூழலை ஏற்படுத்தும். மற்றபடிக்கு 7 சந்திரன் வலிமையோடு 11 இடத்தில் இருக்கிறதால தொழில் பங்குதாரர்களாலும் மனைவி வகை உறவுகளாலும் மனைவியாலும் மூத்த சகோதர உறவுகளாலும் நிறைவான பலன்களை நிச்சயமாக பெற இருக்கின்றீர்கள். குறிப்பாக 2 திருமண வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது. சுயதொழில் புரிகின்ற அன்பர்களுக்கு லாபத்தன்மைகள் மேம்படும். புதிய ஆர்டர்கள் கைவிடப்படக்கூடிய தன்மைகள். கலைத்துறையினர் எதிர்பார்த்த அனுகூலத்தை நிறைவாக முழுமையாக பெற இருக்கின்றீர்கள். சகோதர உறவுகள் வலுப்பெறக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். வெளியூர் வெளிமாநில பயணங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை நிறைவாக ஏற்படுத்தி தரக்கூடிய தன்மைகளும் உண்டு. அதிலும் குறிப்பாக மறைமுக தனலாபம் என்று சொல்லக்கூடிய தரகு, டிரேடிங், ஏஜென்சி, கமிஷன் இதுபோன்ற துறைகளிலும் நீங்கள் எதிர்பார்த்ததை அடையிருக்கின்றீர்கள். மாணவர்கள், இளைஞர்கள், பெண்மணிகள் போன்றோருக்கு அவரவர்களுடைய செயல்பாடுகளில் எதிர்பார்த்ததொரு நிறைவான வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் வந்து அமையிருக்கின்றது. பெருமளவான கிரக சஞ்சாரங்கள் நல்லவிதமாக இருக்கிறதால அனைத்திலும் அமைதியும் ஆர்வமும் நிறைந்த நாளாக மகரத்திற்கு இன்றைய நாள் அமையும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறம். உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் அதிகரிக்கின்ற தினமாகவும், திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிகழ்கின்ற நாளாகவும், ஆவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு தொட்டது தொடங்குகின்ற தினமாகவும் இன்றைய நாள் அமைகிறது. கும்ப ராசி அன்பர்களே, கும்பத்திற்கு சாதகமில்லாத கிரக சூழல்கள், அதாவது ராசியில் சனி அமர்ந்திருக்கிறார், 2 செவ்வாய் ராகு அமர்ந்திருப்பது, இந்த 2 விஷயங்களும் கவனிக்கத்தக்க வேண்டிய வகையில் இருக்கிறது. உங்களுடைய முன்கோபம், பிடிவாத தன்மைகள், பேசுகின்ற பேச்சில் நிதானம் இல்லாத சூழல், கடினமான பேச்சுக்களை உபயோகிப்பது போன்ற சூழல்கள் இருக்கும். நிதானத்தோடு இருப்பது மிகவும் அவசியம். இந்த செவ்வாய் மேச வீட்டிற்குள் நுழையும் வரை நீங்கள் பொறுமை காப்பது நல்லது. குடும்பத்தில் சில சாதகமில்லாத நிகழ்வுகள் அவ்வப்போது தோன்றக்கூடிய தன்மைகள்லாம் இருக்கிறதால அனைத்திலும் பொறுமை காப்பது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. எந்த நிலையிலுமே ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சனி ராசியிலேயே அமர்ந்திருக்கின்ற சூழல் உங்களுக்கு அனுகூலத்தை தராது. 3 பாவகத்தில் வலிமை நிலையில் இருக்கிற புதன் உங்களுக்கு இளைய சகோதர உறவுகளால் குறிப்பிடத்தகுந்த அனுகூலத்தை தருவார். கலைத்துறையினர் கடின முயற்சிக்கு பிறகு நிச்சய முன்னேற்றங்களை பெற இருக்கின்றீர்கள். புதிதாக வீடு வாகனம் வாங்குகின்ற நிகழ்வுகள் சாதகமாக இருக்கும். விவசாயம் சார்ந்த அமைப்புகள் இருக்கிறவங்க, குறிப்பாக காய்கறி, பழம், ஜூஸ் மற்றும் நெல் வர்த்தகம் மற்றும் அரிசி வியாபாரம் போன்ற துறை அமைப்புகளில் இருக்கின்ற கும்பராசியினருக்கு லாபத்தன்மைகள் மேம்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. எந்த நிலையிலும் எண்ணெய் வித்துக்கள் சார்ந்த விவசாய அமைப்புகளும், ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல், இன்ஜினியரிங் போன்ற துறைகளில் இருக்கின்ற கும்பராசியினருக்கு அனுகூலங்கள் இருக்காது. கவனமாக இருப்பது நல்லது. கூடுமானவரை மாணவர்களுக்கு நினைத்தது நடக்கின்ற நாளாகவும், உங்களுக்கு அனைத்திலும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், படிப்பதற்கு நினைத்த சூழல்கள் கிடைக்கின்ற தன்மையும் நிறைவாகவே உண்டு. எந்த நிலையிலும் ஆரோக்கிய நலனில் அக்கறை செலுத்துங்கள். எதிரிகளிடமிருந்து விலகி இருப்பது நல்லது. புதிதாக கடன் வாங்குகின்ற விஷயங்களை தவிர்ப்பதும் சிறப்பு.
வெளியூர் வெளிமாநில பயண வாய்ப்புகளும் நீங்கள் நினைத்தபடி அனுகூலமாக உள்ள நாளாகவே கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. எதிர்பார்த்த உதவிகள் சிறப்பாக கிடைக்கின்ற தினமாக இன்றைய நாள் அமையும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு திறமைகள் வெளிப்படுகின்ற நாளாகவும், சதயம் நட்சத்திர அன்பர்கள் சாமர்த்தியமாக செயல்பட்டு வெற்றி காண்கின்ற நாளாகவும், பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் அதிகரிக்கின்ற தினமாகவும் இன்றைய நாள் அமைகிறது. மீன ராசி அன்பர்களே, வலிமையான கிரக சூழல்களோடு இன்றைய தினமும் உங்களுக்கு நல்லதொரு நாளாகவே துவங்குகிறது. ராசியில் இருக்கின்ற செவ்வாய் ராகு மட்டும் உங்களுடைய கோப சூழல்களை அதிகப்படுத்துவார் அப்படிங்கிறதால முன்கோபத்தை தவிர்த்து விடுவது நல்லது. அனுசரித்து போக பழகிக்கொள்ளுங்கள். எந்த நிலையிலும் அறிமுகம் இல்லாதவர்களுடைய பழக்கத்தை குறைப்பதும், வேற்று மத மொழி இனம் பேசக்கூடிய சகோதரர்களால் சில மன வருத்தங்கள் ஏற்படலாம், கவனமாக இருங்கள். எந்த நிலையிலும் வெளியூர் வெளிமாநில பயண வாய்ப்புகள் உங்களுக்கு அனுகூலத்தை நிறைவாகவே தரும். 12 இடத்தில் அமர்ந்திருக்கின்ற சனி தேவையற்ற வீண் விரயங்களை குறைப்பார். அதே நேரத்தில் வருகின்ற தன வருவாய்கள்லையும் சில தடை தாமதங்களோட வருவாய்கள் கிடைக்கின்ற அமைப்புகள் இருக்கிறது. உங்கள் பேச்சுக்கு நல்லதொரு மதிப்பு மரியாதையும் உண்டு. நினைத்த காரியங்களும் சிறப்பாகவே நிறைவேறும். கூடுதலாக உயர்கல்வி படிக்கின்ற மாணவர்களுக்கு சாதகமான அனுகூலத்தன்மைகள் உண்டு. குழந்தைகளின் மூலமாக பெருமை அடைய இருக்கின்றீர்கள். எதிர்பாராத ஒரு சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உண்டு. எந்த நிலையிலும் பணிபுரிகின்ற இடங்களில் வழக்கத்தை விட மதிப்பு மரியாதையும் சிறப்பாக மேம்படுகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கும். சுயதொழில் புரிகின்ற மீனராசி என்பர்களுக்கும் லாபத்தன்மைகள் கணிசமாக உயரக்கூடிய நாளாகவே இன்றைய நாள் இருக்கிறது. அனுகூலம் இல்லாத கிரக சூழல்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது சனி மற்றும் செவ்வாய் ராகு போன்ற கிரகங்கள் சாதகமில்லாத தன்மையில் இருக்கிறதால், ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், கட்டிட வாடகை, மருத்துவம், மெடிக்கல் சார்ந்த துறைகளில் இருக்கின்ற மீனராசியினர் மட்டும் புதிய முதலீடுகளை முழுவதுமாக தவிர்ப்பது நல்லது. எந்த நிலையிலும் வயதில் மூத்த பெரியவர்களிடம் மரியாதை குறைவாக நடந்து கொள்ளாமல் இருப்பதும், வீட்டில் இருக்கின்ற பெற்றோர்களினுடைய ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து அவர்களுடைய சொல்பேச்சு கேட்டு நடப்பதும் இன்றைய தினம் மீனத்திற்கு சிறப்பான ஒரு வலிமையான சூழலை நிச்சயமாக ஏற்படுத்தி தரும். அமைதி நிறைந்த நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பாராத அறிமுகங்கள் கிடைக்கின்ற நாளாகவும், உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் நீங்குகின்ற நாளாகவும், ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய நாள் அமைகிறது.